ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்ன மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ஃபேன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிற ரெசிபி கூட அந்த ஷோலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஒரு ரெசிபி தான். ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வீக்குன்னு நினைக்கிறேன், பன்னீர் வச்சு ரெசிபிஸ் பண்ணியிருந்தார் அஸ்வின். அதாவது பன்னீர் கீ ரோஸ்ட் பண்ணியிருந்தார், அது மட்டும் இல்லாமல் பன்னீர் நெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த பன்னீர் நெஸ்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அந்த மனுஷன் எப்படி தான் வந்து 40-50 minutes இந்த ரெசிபி, அது இல்லாமல் கீ ரோஸ்ட், பட் ஸ்டில் ஃபீல் பண்ணார் தேர்ட் ரெசிபி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த கோமாளிச்சை வச்சுக்கிட்டு இந்த காம்ப்ளிகேட்டடான ஒரு காம்ப்ளிகேட்டடுன்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் டைம் டேக்கிங் டிஷ் பண்ணுறது வந்து டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ அந்த பன்னீர் நெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து பன்னீர் நெஸ்ட் எப்படி செய்யறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பவுலில் 2 மீடியம் சைஸ்டு பொட்டேட்டோ உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது, அதனால் 2 மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்க வேக வச்சு கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, 1 குட்டி வெங்காயம் பொடியாக நறுக்கியது, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, அது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். இதெல்லாம் சேர்த்திட்டு நல்ல ஒரு 200 கிராம்ஸில் ஒரு 150 கிராம்ஸ் பன்னீர் நல்லா இந்த மாதிரி துருவி நம்ம வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பெனையிற மாதிரி நம்ம பெனஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நெஸ்ட் கூடு மாதிரி நம்ம இதை வந்து ஷேப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பால் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி தட்டி சென்டரில் மட்டும் ஒரு குழி வர மாதிரி நம்ம அதை செஞ்சுட்டு சைட்லலாம் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம எலிவேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நெஸ்ட்டு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம நெஸ்ட்டு ஷேப்பில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இது இந்த மெயின் டைம் அந்த நெஸ்ட்டுக்கு மேலே வைக்கிற எக்ஸுக்கு வந்து நம்ம மிச்சம் இருக்கிற அந்த 50 கிராம்ஸ் பன்னீரை வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சு வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி வச்சிடலாம் முட்டை மாதிரி. ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த நெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோட்டிங் தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து மைதா மாவு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூட 1/5 டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத மாதிரி, லம்ப்ஸே இல்லாத மாதிரி நம்ம வந்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மைதா மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. சேமியா எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் அந்த பக்கம் நம்ம பன்னீர் பால்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ என்ன சூடானதுக்கப்புறமா அந்த பன்னீரில் வந்து நம்ம முட்டை மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு 10-20 seconds மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். போட்ட உடனே எடுத்துடலாம், அது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு நல்லா அவசியம் கிடையாது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற அந்த ஆலு பன்னீர் மிக்ஸை எடுத்துகிட்டு அதை அந்த மைதா மாவு மிக்ஸில் நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு, ஜஸ்ட்டு 1 தடவை அந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குற அந்த சேமியா இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து மேலே அந்த சேமியா ஒட்டுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கூடு மாதிரியான ஒரு விஷயம், அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த நெஸ்ட் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த மைதா மாவு மிக்ஸில் போட்டுட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சேமியா வச்சு அதை கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபார்ம் அப்படியே நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஃப்ரை பண்ணிடலாம். என்ன சூடானதோ அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து அது அப்படியே லிட்ரலி பார்க்குறக்கு நெஸ்ட் மாதிரியே இருக்கும். அண்ட் உள்ளே வந்து ஆல்ரெடி எல்லாம் வேக வச்ச ஐட்டம்ஸை நம்ம போட்டிருக்கோம். ஸோ பெருசாக ஒன்றும் வேகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பன்னீர் நெஸ்ட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் நம்ம அந்த பன்னீர் நெஸ்ட் எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா க்ரீன் சட்னி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பன்னீர் பால்ஸ், அதை வந்து முட்டை மாதிரி வைக்கிறோம்.
அண்ட் சைடில் வந்து புதினா இல்லையோ இல்லை கொத்தமல்லி இல்லையோ வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் நெஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் குக் வித் கோமாளியில் அஸ்வின் ட்ரை பண்ண பன்னீர் நெஸ்ட். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லோரும். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக எக்ஸலண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை பை.